श्री सुंदरमूर्ति स्वामी नायनारे
மதியணியோ விண்ணகிரதம் கோயில் தோறும் திருவாபுகின் பதியவிருக சென்னல் மலை குபடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடு நாள் செய்து ஒடுகும் பாங்கு புரிந்து ஒங்கு நாள் மன்னவன் வாழ் பெரும் சிறப்பின் வளமெல்லாம் வெற்றி பெற்றவுடன் மன்ன மகாராஜா கொடுத்திருந்த வளத்தையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யறாராம் மதியணியும் பிஞ்சகிரதம் கோயில் தோறும் மதியணிந்த பித்தா பிரேஷுடியின புகழ்பெற்ற பரமேஸ்வரன் இருக்கிறாரே அவர் எழுந்திருக்கிற கோயில்கள் எல்லாம் கோயில்களையும் ஆறுகால பூஜைக்கு உள்ள திரு அமுதனுடைய நெல்லை அவர் சாப்பிடவில்லை திரு அமுதின் படி பெருக ஒவ்வொரு கோயிலுக்கும் மலை போல நெல்லை குவிச்சு இதோ இந்த கோயில அமுதிபடிக்கு இந்த நெல்லை பயன்படுத்து சென்னல் மலை குபடாக செய்து வரும் திருப்பணியே எந்த கோயிலையும் நெல் தட்டுப்பாடு வரக்கூடாது திரு அமுது நன்கு கிடை நிகழ வேண்டும் அதற்காக ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் மலை போல நெல்லை குவித்து அதை வணங்கு வழங்கி வளம் பெற்றவன் நாயனார் ஒரு நாளா ரெண்டு நாளா பன்னெண்டு நாள் செய்து ஒழுகும் பாங்கு புரிந்து ஒன்று நாள் எனவே சிவாலயத்திற்கு அமுது வளை வைக்கிற ஒரு அருமையான பணியினை செய்து வருகிறார் அது என்ன அரிசி சென்னல் அரிசி அந்த நெல்களே சென்னல் தான் சிறப்புடைய சிவருமான அறிவாட்ட நாயனார் சென்னல் அரிசி தான் சாமியில் படித்தார் அந்த சென்னல் அரிசி நன்றைக்கெல்லாம் பார்த்தால் திருக்கோயில் உள்ள அதிகாரி நல்ல நெல்லை வித்துட்டு படாவது நெல்லை வாங்கி சுவாமிக்கு அமைதி கிடைக்கிறார் எத்தனையோ அதிகாரிகள் சுருள்மான்குரிய அமுதுபடைத்துக்குரிய அருமையான அரிசி சென்னல் அரிசி அதை மலைக்குமடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெண்டு நாள் செய்து ஒழுகும் பாங்கு புரிந்து ஓக்குகின்றார் ஒரு தடவை வேந்தன் திடீர் நடத்தான் பகவர்கள் நம்ம நாட்டை சுற்றி வருகிறார்கள் நீ சென்று அவர்களை வென்று வருக வேந்தன் ஏவலில் பகஞ்சர் மூனையுமே செல்கின்றார் அமுதுபடியாக அந்த ஊரில் நாட்டித்தான் கூடியிருந்த அழகான சிவாலயத்துக்கு வேண்டிய நெல்லரிசி நெல்லதான் ஒரு பெரிய மலையா போச்சார் தாம் எய்து அழகும் வேண்டும் சென்னல் வாழ்ந்த கூடு அவை கட்டி எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக ஒரு சென்னல் மலையை உருவாக்கி இது கோயிலுக்கு